சாசனம் பார்க்கறது கொஸ்டின் பத்திக்ஸ் ரொம்ப ஒரு ஈஸியான சொல்றான். An object was launched from a place B to the target. இப்போ ஒரு பிளேஸ் பீன் இருந்து இந்த பிளேஸ் பீன் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டார்கெட். இந்த டார்கெட்ல இந்த இடத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட லான்ச் பண்றோம். தென் அஃப்டர் 15 seconds, it was 1400 மீட்டர் அவே ஃப்ரம் த டார்கெட். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், அவேங்கிற வேர்டு வந்து பார்க்கணும். நம்ம நினைச்சுக்கோ 1400 அப்படின்னா இங்க இருக்கு 15 செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 15 செகண்ட். அட் த டைம் 15 செகண்ட்ல 1400 இங்க இல்ல. அதே அப்படின்னா என்ன, இங்கிருந்து 1400 மீட்டர்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கிருந்து லான்ச் பண்ணிடுற 15 செகண்ட்ல இந்த டார்கெட்ல இருந்து இது வந்து 1400 மீட்டர் அவேவா இருக்கு. அண்ட் அப்போ 18 செகண்ட் 800 மீட்டர் அதே மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல ஒரு 18 செகண்ட்னு இருக்கு. இது வந்து 18 செகண்ட்ல நீங்க இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது, 800 மீட்டர் சொல்லி வேற நேரமா போக போக அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேஸ் அண்ட் த டார்கெட், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து த டிஸ்டன்ஸ் கவர்டு பை இன் 15 செகண்ட். அதே 15 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிடுச்சு, ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எழுதுற இடம் வந்து டிஸ்டன்ஸ் கவர்டு, இது வந்து டிஸ்டன்ஸ் கவர் ஆனது, இது வந்து அதே சொந்த டார்கெட். அப்போ நம்ம இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 10% கண்டுபிடிப்போம் இல்லையா, அதிலிருந்து இந்த 1400 மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி புரியும். அதான் சொல்றேன், இந்த ஒரு கண்டறிஞர். அப்ப நம்ம வந்து இந்த டைம்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் ஆயிருக்கு அப்படின்னா ஏற்கனவே இது வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு இதை மைனஸ் பண்ணுங்க, இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். அண்ட் அடுத்து த தேர்ட் ஒன், டைம் டேக்கன் டு ஹிட் த டார்கெட். இங்கிருந்து லான்ச் பண்ணது இங்க போய் ஹிட் ஆகுது அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. சரி, எஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு. இங்கிருந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் எல்லாம் போய் டி வந்து என்ன ஆயிடுது, ஜீரோ ஆயிடும். அப்ப அந்த டைமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஜீரோ, ஸோ த டைம் இஸ் ரிட்டையர்ட் டைம் சொல்லி அதை நம்ம அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க வேண்டியது இடைப்பட்ட தொலைவு வந்து கண்டுபிடிக்கும். இந்த டார்கெட்டுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் நிக்கிற இடத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது நம்ம 2-point ஃபார்ம் வந்து எடுத்துக்கலாம். வி ஆர் கன்சிடரிங் 2-point ஃபார்ம் எடுக்கலாம். இல்லாட்டி ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இதை எடுத்து போட்டு கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பீடு கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஈக்குவல் பண்ணி போடலாம். எந்த ரெண்டு மெத்தடையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 2-point ஃபார்ம் அப்படின்னா இங்கே 2-point ஃபார்ம்க்கு நம்ம ஃபார்ம் இது வந்து எப்படி இருக்கலாம், இது 15 தென் 1400 அனதர் ஒன்லி 18 தென் 800 இந்த பாயிண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இப்போ 2-point ஃபார்ம்னா y-y1/y2-y1 ஈக்குவல் டு x-x1/x2-x1. இந்த ஒய்க்கு வந்து என்னது டிஸ்டன்ஸு, இது டைமா. அப்போ இங்கே டி அப்படின்னு வச்சுக்கலாம், டி மைனஸ் ஒய் வந்தது 1100 பை ஒய்க்கு வந்து 800 தென் 18-10. நம்ம எக்ஸை வந்து டைம் எடுத்துக்கிறோம், தென் ஒய் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துடும். ஸோ டி மைனஸ் 1400 இது மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் 600 இது வந்து 3, இது இது கேன்சல் ஆனால் மைனஸ் 200 மைனஸ் அவாய்ட் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் அப்படியே திருப்பிக்கலாம், மைனஸ் எடுத்துடணும். ஸோ டேர்ம்ஸ் அப்படியே திருப்பினா டி மைனஸ் 15, மைனஸ் 15 இந்த பக்கம் வந்துடுது. ஸோ டி போட்டு 1400 மைனஸ் 3 by 200 then plus 15
இதுதான் அந்த ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம சமம் முடிக்கல, அந்த டிஸ்டன்ஸ் சைஸ் அந்த ஈக்குவேஷன் ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். இதுல வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் வந்து என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். ஏன்னா டோட்டலா இருந்து அப்படியே போயிட்டு டோட்டலா அந்த டைமே ஜீரோ ஆனாதான் அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். பிகினிங் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் இப்படியே வந்து லாஸ்ட்ல வந்து நமக்கு டைம் வந்து ஜீரோ ஆயிடும். ஏன் நமக்கு அந்த இங்க போய் ரீச் ஆயிடுச்சு இல்லையா, ரீச் ஆனால் கூட நோ டைம் அட்டாரு. ஸோ டி ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இந்த இடத்துல ஜீரோ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ ஜீரோ ஈக்குவல் டு 1400 மைனஸ் இடைப்பட்ட தொலைவு இது வந்து 4400 மீட்டர். இந்த டார்கெட்டுக்கும் அந்த பிளேஸ்க்கும் இடைப்பட்ட தொலைவு இது வந்து 4000 மீட்டர். செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. என்ன கேட்டுக்கிறாங்க? டிஸ்டன்ஸ் கவர்ட் வென் டைம் ஈக்குவல் டு ஆஃப்டர் 15 செகண்ட் ஆஃப்டர் 15 செகண்ட். 15 ஆகுது. இது வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு. நான் அவே எவ்வளவு கவர் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இருந்து இந்த 1000 போறது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3000 ஏன் மைனஸ் பண்றோம்னா இது வந்து அவையில் கொடுத்துருக்கு. அப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். நான் கமிட்டு தர்ட் ஒன் இதுல ஹாப்பி போகுது. ஸோ தேர்ட்ல என்ன கேட்டது, தேர்ட்ல வந்து டைம் வந்து கேட்டது. டைம் கேட்டால் டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுது. ஏன் அப்படின்னா இந்த ஃபுல் டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணி போயிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போ எல்லாம் அந்த தொலைவுலே கடந்து விட்டது. அந்த தொலைவு கடந்து விட்டது அப்படின்னா என்ன இருக்கும், டி வந்து ஜீரோ அப்படின்னு ஆயிரும். ஸோ இந்த இடத்துல டைம் வந்து கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 1400 - 3/200 + 15 = t. அந்த ரிலேஷன்லயே நம்ம இதை போட்டுக்கலாம். அந்த ஈக்குவேஷன்ல டி என்ன ஆயிடுச்சு, 0/200 + 15 = sin t. ஸோ இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். ஸோ டிசைன் இன்க்ளூட் 22 செகண்ட். ரீச் த டார்கெட் த டைம் டேக்கன் ஈக்குவல் டு ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இந்த இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இது வந்து தவறான டிஸ்டன்ஸ், இது வந்து அதே வந்து